பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா அம்மா பாத். நாம் சென்ற எங்களது முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற பாடத்தில் அல் ஹதீஸுல் ஹசனை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். எனவே அந்த அல் ஹதீஸுல் ஹசனுடன் தொடர்பான இன்னும் பல செய்திகளை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்களும் அவர்கள் போன்ற இன்னும் சிலரும் சில ஹதீஸ்களுக்கு ஹசனுன் சஹீஹுன் என்று சொல்லுவார்கள். ஹதீஸை பதிவு செய்துவிட்டு ஹசனுன் சஹீஹுன் என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு ஹதீஸுக்கு ஹசனுன் சஹீஹுன் என்று சொல்வது பிரச்சனைக்குரிய விடயமாகும். காரணம், அல் ஹதீஸுல் ஹசன், ஹசனான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸை விட படித்தரத்தில் குறைந்தது, இரண்டுக்கும் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஹதீஸுக்கு எவ்வாறு இந்த இரண்டு பெயர்களை சொல்லலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே அந்த கேள்விக்கான பதிலை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது பதில், ஒரு ஹதீஸுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட இஸ்னாதுகள் அறிவிப்பாளர் வரிசை இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு இஸ்னாதை கவனிக்கின்ற பொழுது அது சஹீஹாக இருக்கிறது, இன்னொரு இஸ்னாதை கவனிக்கின்ற பொழுது அது ஹசனாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் ஹசனுன் சஹீஹுன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது பதில் என்ன என்று கேட்டால், அந்த ஹதீஸுக்கு ஒரே ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது, இரண்டு மூன்று எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு அதற்கு ஹசனுன் சஹீஹுன் என்று சொல்லலாம் என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், சிலரிடத்தில் அந்த ஹதீஸ் ஹசனாக கருதப்படுகிறது, இன்னும் சிலரிடத்தில் அந்த ஹதீஸ் சஹீஹாக கருதப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது பதில் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லவில்லை, வேறு சிலர் சொல்லிய அந்த பதிலை நாம் பார்ப்போம். அதாவது, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸுக்கு சட்டம் சொல்வதில் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது, இது சஹீஹா ஹசனா என்ற தடுமாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் இரண்டையுமே சொல்லி வைத்தார்கள். காரணம், பின்னால் வரக்கூடியவர்கள் அதனை ஆய்வு செய்து அது சஹீஹ் என்றால் சஹீஹ் என்று சொல்லுவார்கள், ஹசன் என்றால் ஹசன் என்று சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த இரண்டையும் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், பெரும் அறிஞர்கள் கல்வியின் பயணத்தில் அவர்கள் அமானிதமாக நடந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தடுமாற்றம் வந்த பொழுது ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்காமல் இரண்டையுமே சொல்லிவிட்டு இது எனக்கு தெரிந்தது என்று அவர்கள் சொல்லி முடித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு தலைப்புக்கு நாம் செல்வோம். என்னவென்று சொன்னால், ஒரு கிதாபை பற்றி பார்க்கப் போகின்றோம். அந்த கிதாபுடைய பெயர் மசாபிஹ் அஸ்ஸுன்னா. அந்த கிதாபுக்குரிய ஆசிரியர் இமாம் பகாவி ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர்களுடைய பெயர் அபு முஹம்மத் அல் ஹுசைன் இபன் மஸ்ஊத். அவர்கள் ஹிஜ்ரி 516 மரணித்தார்கள், 6ஆம் நூற்றாண்டில். அவருடைய கிதாபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால், அது அல் குத்துபு சித்தா, 6 கிரந்தங்களில் இருந்து அது எடுக்கப்பட்டது. சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லீம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸ்கள். அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ்கள் மொத்தம் எத்தனை என்று கேட்டால், 4434 ஹதீஸ்கள் அந்த கிதாபிலே இருக்கிறது. எனவே அந்த கிதாபில் இமாம் அவர்கள் ஹதீஸை பதிவு செய்ததுக்கு பின்னால் சில வார்த்தை பிரயோகங்களை அந்த ஹதீஸுக்கு பின்னால் பதிவு செய்வார்கள். அதில்தான் எங்களுடைய தலைப்பு தங்கியிருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லீமிலே, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீமிலே இடம்பெற்றிருந்தால் அதற்கு அவர்கள் சஹீஹ் என்று கூறுவார்கள். அதே நேரத்தில் அந்த ஹதீஸ்கள் மற்றைய 4 கிரந்தங்களிலும் இடம்பெற்றதாக இருக்குமாக இருந்தால் அதற்கு அவர்கள் ஹசன் என்று சொல்லுவார்கள். எனவே இதனை பதிவு செய்துவிட்டு இந்த ஆசிரியர் மஹமூது தஹான் ஹஃபிலாஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தை பிரயோகம் பொருத்தமற்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சஹீஹைன் அல்லாத மற்ற 4 கிதாபுகளிலும் சஹீஹான ஹதீஸும் இருக்கிறது, ஹசனான ஹதீஸும் இருக்கிறது, பலவீனமான ஹதீஸும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் எவ்வாறு ஹசன் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்ற ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார்கள்.
ஆனால் அந்த சந்தேகம் சரியா பிழையா என்பதை நாம் பார்ப்போம். அந்த சந்தேகம் சரியான சந்தேகம் கிடையாது. ஷேக் மஹமூது தஹான் ஹஃபிதுல்லா அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இமாம் பகவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இமாம் பகவி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய முன்னுரையில், தன்னுடைய கிதாபின் முன்னுரையில் சொல்லுகின்றார்கள், அந்த ஹதீஸ்களில் ஏதாவது பலவீனமானது இருந்தால், கரீபான ஹதீஸ்கள் இருந்தால் நான் அதனை சுட்டி காட்டுவேன். அதே நேரத்தில் நிராகரிக்கப்பட்ட, முன்கரான, இட்டுக்கட்டப்பட்ட, மௌது ஆன ஹதீஸ்கள் இருந்தால் அவைகளை நான் பதிவு செய்யவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் சரியானது, பிழை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு தலைப்புக்குள் வருவோம். ஹசனான ஹதீஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் என எண்ணக்கூடிய கிதாபுகள் என்ன, எந்த கிதாபுகளுக்கு சென்றால் அந்த ஹசனான ஹதீஸ்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டால், அதில் முதலாவதாக ஜாமியு திருமிதி, அதற்கு சுனனு திருமிதி என்றும் சொல்லுவார்கள். இரண்டு பெயர்களும், அந்த இரண்டு பெயர்களும் சரியான பெயர்கள். எனவே இந்த ஹசனான ஹதீஸ்களை பார்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான கிதாபு தான் என்னது, இந்த சுனன் அத்திருமிதி. காரணம், ஆரம்பத்தில் ஹதீஸை சஹீஹ் வஈஃப் என்று தான் பிரித்தார்கள். இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் தான் ஹதீஸை மூன்றாக பிரித்து அல் ஹதீஸுல் சஹீஹ், அல் ஹதீஸுல் ஹசன், அல் ஹதீஸுல் வஈஃப் என்று பிரித்தார்கள். அந்த அடிப்படை அதே போன்று இன்னும் ஒரு கிதாபு சுனனு அபி தாவூத். அதிலும் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஹசனான ஹதீஸ்களை பார்ப்பதற்கு அந்த கிதாபிலும் வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், இமாம் அபு தாவூத் ரஹ்மஹுல்லா அவர்கள் ரிசாலத்துன் இலா அஹ்லி மக்கா என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கின்றார்கள். அந்த கிதாபிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹீஹான ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸுக்கு ஒப்பான ஹதீஸ்கள் இருந்தால் அதனை நான் சஹீஹ் என்று கூறுவேன். அதே போன்று மிக பலவீனமான ஹதீஸ்கள் இருந்தால் அதையும் நான் தெளிவுபடுத்துவேன். அப்படி இரண்டும் சொல்லாமல் நான் விட்டுவிட்டால் ஃபஹுவ சாலிஹுன், அது செல்லுபடியாக கூடியது என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஃபஹுவ சாலிஹுன் என்ற வார்த்தைக்கு இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், ஃபஹுவ சாலிஹுன் இல் இஹ்திஜாஜ். இமாம் அபு தாவூத் ரஹ்மஹுல்லா சாலிஹுன் என்று சொன்ன அந்த வார்த்தை எதனை குறிக்கிறது என்று சொன்னால், ஒன்று, அந்த ஹதீஸ்களை ஆதாரமாக கொள்ளலாம், ஆதாரமாக கொள்வதற்கு செல்லுபடியானது. அல்லது இன்னும் ஒரு கருத்து, வசாலிஹுன் இல் இஹ்திபார் பிஹி, அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்வதற்கு பொருத்தமான ஹதீஸ்கள் என்ற அந்த கருத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவது கிதாபாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுனனு தாரகுத்தினி. சுனனு தாரகுத்தினியை பொறுத்தவரையில் அதில் ஹசனான ஹதீஸ்களை பெற்றுக்கொள்வதை விட பலவீனமான ஹதீஸ்களை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு கிதாபு என்று சொல்வதுதான் பொருத்தம். காரணம், இமாம் தாரகுத்தினி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதில் அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே அந்த கிதாபை எழுதினார்கள். பலவீனமான ஹதீஸ்களை தெளிவுபடுத்துவதற்காகவே அந்த கிதாபை எழுதினார்கள். இமாம் தாரகுத்தினி ரஹ்மஹுல்லா அவர்களும் ஒரு மனநசக்தியில் ஒரு பெரிய மலை. அவர்களை பற்றி இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹுவ இமாமு துன்யா ஃபில் ஹிஃபுல், சுபஹானல்லா, ஹிஃபுதில், மனநசக்தியில் உலகத்திலே ஒரு பெரிய இமாம், உலகத்தில் ஒரு பெரிய இமாம் என்று தஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் எங்களுடைய பாடத்தை முடிப்போம். அதாவது, மனநசக்தியில் எவ்வளவு மலை போன்றவர்கள் என்பதை பார்ப்பதற்காக. அவர்கள் ஒரு நாள் இஸ்மாயிலு சஃபார் என்று சொல்லக்கூடியவருடைய ஆசிரியருடைய மஜ்லிஸிலே அவருடன் பலர் இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஆசிரியர் அவர்கள் ஹதீஸ்களை வாசிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்ற பொழுது அதனை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இமாம் தாரகுத்தினி ரஹ்மஹுல்லா அவர்கள் கேட்பது மாத்திரமல்ல, எழுதி கொண்டும் இருந்தார்கள். இதனை பார்த்த மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள், சபையில் இருந்தவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், எனவே நீங்கள் ஆசிரியரிடமிருந்து இந்த ஹதீஸை செவியுற்றீர்கள் என்று கூறுவது பொருத்தமற்றது. காரணம், நீங்கள் எழுதி கொண்டு
அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படின்னா என்ன, எழுதாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். உடனே இமாம் தாரகுத்தினி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எழுதாம கேட்பதற்கும் நான் எழுதி கொண்டு கேட்டாலும் உங்களை விட நான் அதில் மிகவும் என்ன சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கேட்டார்கள். இமாம் அவர்கள் எத்தனை ஹதீஸ்களை இப்பொழுது சொன்னார்கள், இமாம்கள் இமாம் ஆசிரியர் எத்தனை ஹதீஸ்களை இப்பொழுது எங்களுக்கு சொன்னார்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், 18 ஹதீஸ்களை இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு இமாம் தாரகுத்தினி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஹதீஸ் இன்னாரை தொட்டும் இன்னாரை தொட்டும் இன்னாரை தொட்டும் என்று சொல்லி அந்த அறிவிப்பாளர் வரிசை அவ்வளவையும் அந்த ஹதீஸுடன் சேர்த்து ஹதீஸுடைய வார்த்தைகளையும் சொன்னார்கள். இப்படியாக 18 ஹதீஸ்களையும் இமாம் தாரகுத்தினி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு பிழை விடாமல் அறிவிப்பாளர் வரிசையுடன் அந்த வார்த்தைகளை அப்படியே சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே சபையிலிருந்த அவ்வளோ பேருக்கும் கடும் ஆச்சரியம் ஏற்பட்டுவிட்டது. ஏன், எழுதி கொண்டு இவ்வளவை மனப்பாடமாக்கி இருக்கின்றாரே என்ற ஆச்சரியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால்தான் இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாமு துன்யா ஃபில் ஹிஃபில் என்று ஒரு பட்டத்தை அவருக்கு சூட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எமக்கும் இப்படிப்பட்ட நல்ல மனநசக்தியை தருவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.